சார் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் சார் உயரம் கிட்டத்தட்ட 6 அடி மாநிறம் தாய்மொழி ஹிந்தி சொந்த ஊர் மும்பை இந்த பயோடேட்டாவோட சபேஸ்ங்கற ஒருத்தன் ரத்தியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் செத்து போன ரவியோட டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு வந்த அவன் இப்ப அவளுக்கு டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி காதல வளையத்தோட அவளையே வளைய வளைய வந்துட்டு இருக்கான் சார் ஏதோ துப்பு கிடைச்ச மாதிரி உங்க முகத்துல சந்தோஷ ரேகைகள் சிலிமிசம் பண்ணுது என்னன்னு சொல்லுங்க சார் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னா மும்பைல இருந்து சார் இருக்காது மும்பைல இருந்து வந்திருக்க முடியாது இந்த வைர திருட்டுக்கு சம்பந்தப்பட்டவனா தான் இருக்க முடியும் டச்சப் ட்ராம்ஜி பொழுது விழுந்திருச்சு பேலன்ஸ் அங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் ஓகே ஓகே டவுன் சேஞ்ச் பண்ணிட்டு புறப்படுறேன் May I come in? Yes. Good morning. என்னடா கொடூரமா நடந்துக்கறவன் இவ்ளோ பொலைட்டா நடந்துக்கறானே ஆச்சரியமா இருக்கா. இதுவரைக்கும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். I'm really sorry for it. I promise you, okay? I won't do it again. You know why? என்ன நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா போறோம். உங்ககிட்ட வைரம் இருக்கு. வைரத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அது யார் கிட்ட இருக்கு? என்ன எதுக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் சொல்ல பண்றீங்க? Please, Rati, listen. Don't lose your temper. वों किटे डायमंड रखे, यंग किटे डिपार्टमेंट रखे, आज नला उन्नोड़ उड़ाने तय बंद डायमंड वित्त कास आकनो, येन्नोड़ कड़माद कंडु पुच्चे केस आकनो, रणी पेर में टेंशन लत रहीकरो, हैंडा माँ, एना वों किटे डायमंड रखे, यंग किटे डिपार्टमेंट रखे, यूसी, रणी पेर में पेस उर अंडरस्टैंडिंग वंदम டைமண்ட் விக்க என்ன விட பொருத்தமான ஆள் உன கிடைக்கவே மாட்டான் ஏனா ஐ ஹேவ் தி டிபார்ட்மென்ட் இதுக்கு நீ சம்மதிச்சே ஆகணும் बिकॉज யூ ஹேவ் தி டைமண்ட் வைரத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது 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 நோ 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 ரதி உன் புருஷன் இது மாதிரி தான் பிடிவாதம் பிடிச்சு செத்து போனான் நீ புத்திசாலி புரிஞ்சு பண்ண நினைக்கிறேன் லுக் ஹியர் வைரமும் நம்ம கிட்ட தான் இருக்கு டிபார்ட்மென்ட்டும் நம்ம கிட்ட தான் இருக்கு புரிஞ்சுக்க இதுக்கு மேல வைரத்தை பத்தி பேசனே மரியாதை கெட்டு போய்டும் இங்க இருந்து போய்டு சதி என்ன பத்தி உனக்கு தெரியாது உன் கூட இருக்கறவன இந்த ஊரை விட்டு விரட்டிடு உன்னியம் ராத்தல் கேஸ்ல புக் பண்ணி நடுத்துல எழுத்துக்கிட்டு போறேன் பாக்கறியா ஹாய் ரதி ஹாய் சபேஷ் ஷால் வி கோ யா சார் யாரு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் திருடனுக்கு Dress போட்ட மாதிரி இருக்காரு ஏய் மைண்ட் யுவர்ஸ் ஓகே ஐ அம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் தேவ் ஓ ஐ அம் சாரி நான் ஊருக்கு புதுசு பாம்பேல இருந்து வந்திருக்கேன் nice meeting you ah polama one minute diamond theft vishayama ungala na inquiry pannit irukken do you know that diamonds ah endha diamonds bairakan kachile thirittu pona diamond illa nee evlo samarthyama kettu paathalo sari baira engitta illa look mister avangala da vairath pathi onnum theriyadha angraanga la innuma nambike varala ungalku prathi come on let's go hey mister hello ungalaoda adhigarathukku na mariyadhai kudukka mudiyadhu because you are not a genuine police officer mister 5050 இனிமே என்கொயரிங்கற பேர்ல ரத்தியோட வீட்டுக்கு வரவோ அவங்களோட பேசவோ முடியாது. ஏனா இன்னில இருந்து உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எப்பவுமே இருப்பேன். என்னையும் மீறி உங்களால என்கொயரி பண்ண முடிஞ்சா ட்ரை இட். பட் நவ யூ கேன் கோ. ஐ வில் கோ நவ. பட் யூ வில் ரிபென்ட் ஃபார் திஸ். What happened?
ரொம்ப வேதனைப்பட்டு மறுபடியும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க மாட்டிக்க கூடாதுங்கிற ஆதங்கத்துல நாம பேசுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் நான் மறுபடியும் இப்படி கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க அந்த வயர் உங்ககிட்ட இருந்தா அதை என்கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கும் அந்த வயரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதபடி நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன் இல்லனா அந்த தேவ உங்களை சித்திரவதை பண்ணிட்டே இருப்பான் நோ 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 எனக்கு அந்த வயரத்தை பத்தி எதுவும் தெரியாது என்ன நம்புங்க ப்ளீஸ் என்னாச்சு பசிக்கலையா என்ன யோசிக்கிற மம்மி கேக்குறல்ல மம்மி ஒன் பாத்ரூம் வருதுனா பாய் திறந்து சொல்ல வேண்டியதானே அதுக்கே திருடம் மாதிரி முழிக்கிற போ எங்க வீட்டு சமையல் இல்ல உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நல்லது தானே என்ன டிங்கு ஒன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா கதவை திறக்க முடியல சரி சீக்கிரமா சாப்பிடு என்னடா தலையில நனைஞ்சிருக்கு
கொளாய தர்க்கத்துக்கு பதிலா ஷவர தாந்துட்டேன் சரிங்க நான் போயிட்டு வரேன் ஐயோ மழை பெஞ்சிட்டு இருக்கு நீங்க எப்படி போவீங்க நோ ப்ராப்ளம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இல்ல நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில போடுங்க நான் இங்க தங்குறதா வேணங்க எதுக்கு உங்களுக்கு சும்மா ஸ்ட்ரமோ ஸ்ட்ரமோலாம் ஒண்ணு இல்ல கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு ஓகே அம்சா அந்த கெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணு அச்சோ தவங்க எழுந்து வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தலையில எப்படி நனைஞ்சிருக்கு பாரு எங்க போனீங்க பிங்கி பம்மே கார்டன்ல விட்டுட்டு வந்துட்டா நனைஞ்சி போய்டாம அது எடுக்கிறதுக்காக வந்தோம் பம்மே நனைய கூடாதுங்கிறதுக்காக நீங்க நனையணுமா உங்களுக்கு அப்படியே இருந்தாலும் மம்மி கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே மழை நனைஞ்சி ஏதாவது ஆச்சுனா நீ என்ன பண்ணிட்டு இருந்த இல்லம்மா வந்து வாங்க பம்மே நனையதான் பம்மே மோடிக்கு வாங்க உங்களுக்கு இன்னொரு வாட்டி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போய் பாருங்க அப்ப இருக்கு உங்களுக்கு this is the first and last warning for you
ஹலோ உங்களுக்கு என்ன வேணும் ஏ மறுபடி என்ன தொந்தரவு பண்றீங்க பைரோ டைமண்ட் பைரோ என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டல்ல திரும்ப வந்து டார்ச்சர் பண்ண என்ன அர்த்தம் ஏய் நீ பொய் சொல்ற பைரோ உன்கிட்ட தான் இருக்கு அது என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்ன நான் விட மாட்டேன்னு அர்த்தம் நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனா ஆமா இப்போ உங்க உறவு எப்படி இருக்கு இப்படியா அப்படியா இல்ல இப்படி அப்படியா ஸ்டாப் இட் ரெண்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதனால தான் ஒவ்வொரு முறையும் பொறுமையா உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அந்த பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு மைண்ட் இட் என்னோட ஃபைனல் ட்ரம் கார்டே உன்னோட ரெண்டு குழந்தைகள் தான் என்னோட அடுத்த அட்டம் அதுவா தான் இருக்கும் பை பை ஹேவ் எ நைஸ் டே எனக்கு ஏற்பட்ட எல்லா ஏமாற்றங்களையும் தாங்கிக்கிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறதே என் குழந்தைகளுக்காக தான் என்கிட்ட இல்லாத ஒரு வைரத்துக்காக அந்த தேவ் என் குழந்தைகளுக்கே குறி வைக்க துணிஞ்சிட்டான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சபீஷ் ஒரு மாசம் ஒரே ஒரு மாசம் என் குழந்தைங்க பாதுகாப்புக்கு நீங்க இருந்தே ஆகணும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதுக்குள்ள சிங்கப்பூருக்கு எனக்கு விசா கிடைச்சிடும் என் குழந்தைங்களோட அங்க போய் செட்டில் ஆயிடுவேன் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு காப்பாத்துன என் குழந்தைக்காக கேக்குறேன் Come on, what is this? எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் ஒண்ணுல திடீர்னு சொல்லிருக்கீங்க கொஞ்சம் டைம் கொடுங்களே ஈவினிங்குள்ள சொல்லிடுறேன் அந்த தேவ் கிட்ட இருந்து என் குழந்தைங்களை காப்பாத்த உங்களை தவிர வேற யாரும் இல்ல தயவு செஞ்சு என் குழந்தைங்களை காப்பாத்துங்க ராத்தி அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார் எங்க ரெண்டு பேர்ல யாரு உனக்கு புருஷங்கறத கட்டுனு சட்டுப்பட்டு சொன்னா போதும் அதான் நானா ஐயோ யோசிக்கிறதுக்கு டைம் குடியா உட்காரு ஐயோ நீயும் உட்காரியா அடே நானே ஆம்சா நான் தானே அந்த இங்க கை வச்சுக்க இங்க வச்சுக்கலாம் ஐயோ பூவத்தில போட்டு பாக்கலாமா கேவலம் காதல சுண்டி பார்த்து சொல்ற அளவுக்கு சீப்பா கிட்டியமா கொஞ்சம் சும்மா இருறா இப்பதான் ஏதோ ஒண்ணு சொல்றா அதுலயாச்சும் ஒரு முடிவு பிறக்கட்டும் அம்சா நீ பூவத்தில போட்டு பாரு இல்ல இது இவன் சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும் இது வித்தியாசமா தான் இருக்கு இதை சுண்டலாம் யாரு பூ யார் தலை நான் வந்து தலை இல்ல இது நான் தான் தலை சரி வச்சுக்க நான் பூ பூ அண்ணிய கட்டிப்பிடிக்க கூடாதா அண்ணன் ஒரு கோவில் என்றால் அண்ணி ஒரு தெய்வம் என்றோ